விஜயலட்சுமி அவர்களுடைய தற்கொலை முயற்சிக்கு நீங்க ஒரு காரணம் ஆயிட்டீங்களே? இப்போ சமூக வலைதளங்கள்ல தவறுதலாக தாயாரை பத்தி தரம் தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறதுதான். நீங்க உடனே நாக்கை வெட்டுவேன் நாக்கை அறுப்பேன் அப்படின்ற சொல்ற வார்த்தை ஒரு பெண்ண உன்னுக்கு பல முறை ஒரு தாயார திட்டத நிறுத்திக்கோங்க, தவறும் பட்சத்துல உங்க நாக்கறியக்கூடிய இன்னும் சமுதாயத்தை சார்ந்தவங்க என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு விஜயலட்சுமி பேசுவாங்க, நாளைக்கு இன்னொரு லட்சுமி பேசுவாங்க, நாளைக்கு வேற ஒரு சிலர் பேசுவாங்க. நீங்க இதுல இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க தற்கொலை முயற்சி லெவலுக்கு போறாங்க. சீமானுக்கு மேலும் சங்கடத்தையும் சீமானுக்கு மேலும் பிரச்சனையை நீங்க உருவாக்கிட்டது மாதிரி தெரியலையா உங்களுக்கு? எங்களோட சமுதாயத்துல பிறந்த ஒரு பெண்மணிய, அதுவும் ஒரு மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சினிமா நடிகை. சோ சீமானை வீழ்த்துவதற்கு இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நீங்களே தெரிந்தோ தெரியாமலோ எடுக்கிறீங்களா என்ன? விஜயலட்சுமிக்கு எதிராக போறேன்ட்டு இல்லங்க. அதாவது இன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு பேர் இயக்கத்தை அமைப்ப நடத்தினால் கூட அவர் பிறப்பால் நாடார் தானே. அல்லது அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ உங்களை நான் கொன்றுவேன், ஆள் வச்சு கொன்றுவேன், அறுத்து போட்டுருவேன், வெட்டிடுவேன்னு. அதே காயத்ரி ரகுராம் என்னையே கேட்காம டிசார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விஜயலட்சுமி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இல்ல ஒருவேளை விஜயலட்சுமியே அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்களா இந்த விஷயத்துல? சரின்னு காவல்துறையோ அரசாங்கமோ எடுத்துக்குமா? சாதாரணமா புழக்கத்துல உள்ள வார்த்தை மெட்ராஸ்ல, அந்த வார்த்தைய திருநெல்வேலியிலயோ தூத்துக்குடியிலயோ ஒருத்தன் சொன்னா அப்புறம் அவன் தலையை அறுத்து போடுவாங்க. எஸ் விஜயலட்சுமி அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க திரு அரிநாடா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பனங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரிநாடார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு அரிநாடார் சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? இந்த விஜயலட்சுமி சீமான் இஷ்யூ இது வந்து கடந்த ஒரு 6-7 மாதங்களாகவே பிரச்சனையா போயிட்டு இருக்குது. இதை வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல விஜயலட்சுமி அவர்கள் அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல வந்து திரு சீமானை பற்றிய நிறைய விஷயங்கள் அவங்க பெங்களூர்ல இருந்த சமயத்துல வீடியோக்கெல்லாம் நிறைய வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு திரு சீமான் அவர்களே கடந்துட்டு போயிட்டு இருந்தார் ஒவ்வொரு முறையும். அதாவது என்னை எதிர்ப்பவர்கள்லாம் என்னுடைய எதிரி அல்ல, நான் யாரை எதிர்க்கணும் அவங்கதான் என் எதிரின்னு சொன்னார் திரு சீமான் அவர்கள். இந்த விஷயத்தை அவர் கடந்துட்டு ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒவ்வொரு முறையும் வீடியோக்கள் மட்டும்தான் விஜயலட்சுமி போட்டிருந்தாங்க. ஆனா திரு அரிநாடார் இந்த விஷயத்துல பேசினதுக்கு பிறகு அவங்க தற்கொலை முயற்சிக்கு போயிருக்காங்க. இது எப்படி பாக்குறது? விஜயலட்சுமி அவர்களுடைய தற்கொலை முயற்சிக்கு நீங்க ஒரு காரணம் ஆயிட்டீங்களே? இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி நானும் சமூக வலைதளங்கள்ல நடிகை விஜயலட்சுமி போடக்கூடிய வீடியோக்களை நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் கூட எத்தனையோ வீடியோக்கள் அவங்க போடும்போது நான் எந்த ஒரு கருத்தோ இல்ல அவங்களோட குடும்ப விவகாரங்கள்ல உள்ள நுழையணும்னோ நான் நினைக்கல. அதே சமயம் எங்களோட சமுதாயத்தின் ஒரு பெண்மணியா வயசான ஒரு தாயார அவங்க பழித்து சொல்லும் போது, அதுவும் சமூக வலைதளங்கள்ல ஒரு முறைக்கு பல தடவை அதே வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவங்க உபயோகிச்சு பேசினத என்னால எடுத்துக்க முடியல, அதை கடந்து என்னால போக முடியல. அப்ப ஒரு சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சினிமா நடிகை, அதுவும் மக்கள் வந்து இவங்களெல்லாம் வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களையும் தன்னோட வாழ்க்கையோட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அவங்களோட வாழ்வின் முக்கிய அம்சங்களை தான் சமூக வலைதளங்கள்ல சொல்லணும். ஆனால் இவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த சமூக வலைதளங்களை பிறரோட மனசு புண்படும் வகையில ஒரு தாயார பெண்ணென்றும் பாராமல் தகாத வார்த்தைகள்ல அவங்க விமர்சிக்கிறத யாராலையும் எடுத்துக்க முடியாது. அதுவும் குறிப்பா அந்த தாயார் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்கங்கும் போது நாங்க கூடுதலா அக்கறையோட அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டுருச்சுங்க. இல்ல இதுல அரிநாடர் நீங்க பாக்குற மாதிரி அவங்களுடைய திரு சீமான் அவர்களுடைய தாயாரை குறிப்பிட்டு அவங்க பேசினாங்கன்னு நீங்க அதை ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. திரு சீமான் அவர்களே அவங்க ரொம்ப கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க, அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க தாயார பேசின வார்த்தை நீங்க சொல்ற வார்த்தையை யாராலும் அதை உபயோகப்படுத்த கூடிய வார்த்தையும் யாரும் காதில் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை தான். ஆனா அவங்க தொடர்ந்து அவங்க பழிக்கிறது வந்து திரு சீமானை வந்து விமர்சனம் பண்றாங்க நேரடியா, சரிங்களா? ஆனா அவங்க நேரடியா அவங்க தாயாரதான் அவங்க குறிப்பிட்டு சொல்லணும்ன்ற நோக்கம் கிடையாது. அதே போல அவங்க ஒரு ஒரு நடிகை, ஒரு பெண்,
அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா திரு சீமான் அவர்கள் அதை வெளியிட்டு போறாரு. நீங்க உடனே நாக்கை வெட்டுவேன், நாக்கை அறுப்பேன் அப்படின்ற சொல்ற வார்த்தை ஒரு பெண்ண ஒரு நடிகை அவங்க அவங்களை அப்படி சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க சொன்னது? இல்ல, அதாவது யாருடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு வந்து யாருக்குமே உண்மையிலேயே வந்து அதிகாரம் கிடையாது, யாரும் நுழைய விரும்ப மாட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கும் இடையேயான என்ன உண்மையிலே நடந்தது அப்படிங்கிறது வந்து வெட்டு வெளிச்சமா யாருக்கும் தெரியாது. இவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, இவங்க வைக்கக்கூடிய கருத்துல உண்மை இருக்கா அது பொய்யா அப்படிங்கிறத இவங்க புகார் அளிச்சிருந்தாங்கன்னா காவல்துறைதான் அதுல வந்து இதோட உண்மைத்தன்மையை விளக்கணும், இல்ல நீதிமன்றங்கள்லாம் இதோட உண்மைத்தன்மையை விளக்கணும். ஆனால் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நடிகையா இருந்துகிட்டு சமூக வலைதளங்கள்ல தவறுதலாக தாயாரை பத்தி தரம் தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறதுதான் எங்களோட திரும்ப திரும்ப நாங்க சொல்லக்கூடிய விஷயமே. இவங்க போன்லயோ இல்ல அண்ணனை நேரில் சந்திச்சோ இவங்களோட ஆதங்கத்தை கொட்டியிருந்தால் அது எனக்கு தெரிஞ்சிருக்காது, பொதுவா பொதுமக்கள் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு பொதுத்தளத்துல ஒரு பொறுப்பு மிக்க நடிகையா இருந்துகிட்டு ஏன் அந்த வரைமுறை தவறி அந்த தவறை பண்றாங்கிறதுனால என்னோட கண்டனத்தை நான் கோபமா சொல்றேன். அப்பவும் நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு தவறுதலா தகாத வார்த்தைய சமூக வலைதளங்கள்ல ஒண்ணுக்கு பல முறை ஒரு தாயார திட்டத நிறுத்திக்கோங்க, தவறும் பட்சத்துல உங்க நாக்கறியக்கூடிய சூழல் உருவாக்காதீங்க அப்படிங்கறதான் என்னோட மனக்குமுறலா என்னோட ஆதங்கத்தை நான் சொல்றேன். நான் சொன்னதை வந்து நான் தவறுதலா ஒண்ணு நான் நினைக்கல, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு கடுமையான சொல்லு மிகப்பெரிய வார்த்தைலாம் சொல்லல. இப்ப ஒரு ஆசிரியரே இருக்காங்க, ஒரு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, டேய் ஒழுங்கா படிக்கலன்னா கைய உடச்சு போடுவேன் அப்படிம்பாங்க. அதுக்காக வந்து ஆசிரியர் வந்து கைய உடச்சிருவாங்களா? யதார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை வார்த்தையை தான் வாக்கியம்தான். இல்ல, இந்த நாக்கை அறுத்துருவன்ற வார்த்தை எனக்கு பழக்கமான ஒரு வார்த்தைன்ற மாதிரி திரு அரிநாடர் பேசுறீங்க. கடந்த காலங்கள்ல திரு சீமான் அவர்கள் இந்த விஷயத்த ரொம்ப அமைதியா கடந்துட்டு போறாரு. மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, அவங்க தம்பிமார்கள், அதாவது இந்த சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான பொறுப்பான விஷயங்களை பகிர்றதுக்கு தான். இப்ப ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தினால அதை பார்க்கக்கூடிய பிற நபர்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு பிரயோஜனப்படுற ஒரு நல்ல தகவல்களை பரிமாற்றம் பண்றதுக்காகத்தான் சமூக வலைதளங்களை எல்லாருமே பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத விமர்சனங்கள் உண்டாகிற மாதிரி உள்ள சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல நடிகை விஜயலட்சுமி பேசக்கூடிய அந்த சொற்கள், ஆபாச சொற்கள் எங்க ஜாதிய ரீதியா எங்களை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. அப்ப பொதுத்தளத்துல பார்க்கக்கூடிய இன்னும் பிற சமுதாயத்தை சார்ந்தவங்க என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு விஜயலட்சுமி பேசுவாங்க, நாளைக்கு இன்னொரு லட்சுமி பேசுவாங்க, நாளைக்கு இன்னும் வேற ஒரு சிலர் பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பாடமா இது அமையணும். அதுக்காகத்தான் என்னோட கண்டன குரலா ஒரு அழுத்தமா நான் பதிவு பண்ணேன். நான் பதிவு பண்ண கண்டன குரல் வந்து தவறு அப்படிங்கிறத நான் ஒருபோதும் நான் ஏத்துக்க மாட்டேன். அவங்க செய்த தவறு அதை நான் சுட்டி காமிக்கிறேன். இல்ல, தமிழரா எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டிய இடத்துலயும் தமிழரா ஒன்றிணைக்கணும்னு போராடிட்டு இருக்காரு திரு சீமான். நீங்க அவருடைய சாதிய பார்வையில ஒரு ஒரு குறுகலான வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே. இப்போ எங்க சாதிக்கானவர் திரு சீமான் அப்படின்னு சொல்ல வரீங்களே நீங்க? நாம் தமிழர் கட்சிக்குங்கிறது அவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க வேறுபட்ட ஒரு கொள்கைகளை கொண்ட அவங்க ஒரு கட்சி. எங்களோட கட்சிங்கிறது எங்க சமுதாயம் சார்ந்து எங்க சமுதாய மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் எங்களோட பணங்காட்டுப்படை கட்சி. அப்ப எங்களோட பணங்காட்டுப்படை கட்சிங்கிறதே வந்து எங்க நாடார் சமுதாய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க கண்டிப்பா குரல் கொடுக்கணும், அந்த களத்துல நிக்கணுங்கிறதான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்கள் எங்கள் நாடார் சமுதாயத்துல பிறந்தவங்க, அவங்களோட தாயாருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அவங்க தாயார ஒரு தகாத வார்த்தைகள்ல இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவங்க பேசும்போது அல்லது இன்னொரு பெண்மணி பேசும்போது அதை பார்த்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. அப்ப ஒரு பொதுத்தளத்துல ஒரு பெண்மணிய தகாத வார்த்தைகள்ல நீங்க தொடர்ந்து பேசாதீங்க, பதிவிடாதீங்க அப்படிங்கிறத நாங்க எங்களோட கண்டன குரலா சமூக வலைதளங்கள்ல நாங்க பதிவு பண்றோம். இல்ல, திரு சீமான் அவர்கள்கிட்டே நீங்க பேசிருக்கலாமே, தொடர்ந்து இந்த மாதிரி ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க, உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க இதற்கு ஏதேனும் ஒரு முடிவு கட்ட வேண்டும், இல்லைன்னா நான் வந்து சமுதாய பிரச்சனையா அதை கொண்டு போவேன், நான் வந்து உங்களை பேசினாலும் நான் சும்மா விட மாட்டேன், இதற்காக நான் உங்ககிட்ட நீதி கேட்பேன்ற மாதிரி நீங்க அவர்கிட்ட ஏதேனும் தெரியப்படுத்தினீங்களா இத பத்தி? இல்ல, அதாவது உண்மையிலேயே வந்து அவர்களோட இந்த பிரச்சனைக்குள்ள நான் நுழையணும்னு நான் விரும்பல, எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது. இதுவரைக்கும்
இதுவரைக்கும் சீமானோ சீமானவர்களுடைய தம்பிகளோ இந்த பிரச்சனைக்குள்ள நுழையில, அவங்க விலகிதான் போனாங்க. நீங்க இதுல இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க தற்கொலை முயற்சி லெவலுக்கு போறாங்க. சீமானுக்கு மேலும் சங்கடத்தையும் சீமானுக்கு மேலும் பிரச்சனையை நீங்க உருவாக்கிட்டது மாதிரி தெரியலையா உங்களுக்கு? இல்ல, அதாவது அவரோட தாயார்தான் இவங்க தகாத வார்த்தைகள்ல ஒண்ணுக்கு பல முறை பேசுறாங்க. அத அவங்களோ அல்லது அவங்களோட கட்சி சார்ந்த சகோதரர்கள் எந்த மாதிரி எடுக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு நாடார் சமுதாயத்துல பிறந்த நல்ல ரத்தம் ஓடக்கூடிய எனக்கு உண்மையிலேயே அந்த நடிகை விஜயலட்சுமி பேசின வீடியோவை பார்த்துட்டு கடந்து போக முடியல. காரணம் என்னன்னா, பொது தளத்துல எத்தனையோ லட்சம் பேரு எந்தெந்த நாட்டுல இருந்தோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இத பார்க்கக்கூடியவங்க எங்களோட சமுதாயத்துல பிறந்த ஒரு பெண்மணிய, அதுவும் ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சினிமா நடிகை, ஒரு விமர்சனமா கொண்டு வர்றதுக்கு மட்டும் இல்லாம வார்த்தைகளை திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா அவங்க சொல்றத ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான். திரு அரிநாடார், நீங்க வந்து திரு சீமானை உங்களுடைய சமூகமா நீங்க பாக்குறீங்க. அவர் வந்து தன்னை வந்து தமிழருக்கான அடையாளமா பாக்குறாரு. இங்க தமிழ் தமிழர் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒன்றிணையணும்ன்ற காலகட்டத்துல பயணிக்கணும்னு நினைக்கக்கூடிய சீமான உங்களுடைய சமூக வட்டத்துக்குள்ளயும், அதே போல விஜயலட்சுமியா வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்னு நீங்க சாதி ரீதியா இதை கொண்டு போய் இதை ஒரு சாதிய பிரச்சனையா கையில எடுக்கிறீங்களோ? இல்லங்க, அப்ப தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோட இருந்தா ஒரு தமிழனோட தாயார தகரத குறைவா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கீங்களா? ஒரு தமிழன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்ப ஒரு தமிழ் தேசிய தலைவரா இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட தாயார யார் வேணாலும் அப்ப திட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்களா? இல்ல, இப்போ இப்ப அதனுடைய வீரியம் எங்க போய் நிக்குது பாருங்க. அவங்க மருத்துவமனையில போய் படுத்துக்கிட்டு அவங்களுடைய சூழ்நிலையை பாருங்க. அவங்க அவங்களுக்கு வந்து இப்ப வந்து அவங்க உயிரை காப்பாற்றி இருக்கிற நிலைக்கு வந்திருக்குல்ல. அதாவது அதாவது நாங்க எங்களோட கண்டன குரலை வலைதளங்கள்ல பதிவு பண்றோம். எந்த வலைதளங்கள்ல அவங்க தகாத வார்த்தைய உபயோகிச்சாங்களோ அதே சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கு நாங்க கண்டன குரலை பதிவு பண்றோம். இதுக்கு வந்து தற்கொலை தான் தீர்வாகாது. உண்மையிலேயே ஒரு பொறுப்புள்ள ஒரு சினிமா நடிகை அவங்க. அவ பெண்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்கணும். இன்னைக்கு சமூகம் சார்ந்து பெண்கள்லாம் வந்து எவ்வளவோ அவங்களோட உரிமைகளை மீட்டெடுக்க அவங்க எவ்வளவோ விஷயங்கள்ல முன்னுக்கு இருக்காங்க. எவ்வளவோ துறைகள்ல சிறந்து பெண்கள் வந்து முன்னேற்ற பாதையில போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்ல ஒரு சமூக வலைதளங்கள்ல நான் இந்த மாதிரி பிபி மாத்திரை போடுறேன், நான் சாக போறேன், சூசைட் பண்ண போறேங்கிற இதை அதை ஒரு அதை சூசைட் பண்றதே தவறு. அதையும் ஒரு சமூக வலைதளங்கள்ல வீடியோ பதிவேற்றம் பண்ணி பண்றதெல்லாம் வந்து முற்றிலும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவங்க செய்தது வந்து தவறானதுதான். அவங்க அதை இதுக்கு ஒரு என்ன தீர்வு அப்படிங்கிறத சுயமா நல்ல முடிவு எடுத்திருந்திருக்கணும். இந்த தற்கொலை வந்து தீர்வாகாது இல்லையா? இல்ல, அது அதாவது ஒரு பெண்ணை நாக்கை அறுப்போன்னு சொல்ற வார்த்தை சரின்னு இன்ன வரைக்கும் நீங்க வாதம் பண்றீங்களே, அது எப்படி எடுத்துக்க முடியும்? அதே போல அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, அதுல உங்களுடைய பெயரை உங்க குற்றவாளியில சீமான் அரிநாடார்னு உங்க பெயரையும் திரு சீமான் அவர்கள் பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிகை விஷயத்துல எதனால அந்த அரிநாடார் உள்ள வராரு? ஒரு தாயார ஒரு பெண் பண்ணிய தரக்குறைவா பேசினதுனால தானே அந்த மனுஷன் உள்ள வாரான். நினைச்சுக்காதீங்க, நான் அந்த பெண்மணிய பேசினது தவறுதான். என் குடும்ப பிரச்சனையில அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு, தப்புதான், மன்னிச்சுக்கோங்க, இனிமே பேச மாட்டேன் சொல்லியிருந்திருக்கலாம்ல. அதையே அவங்க தவறு. நீங்க அவர்களோடு தொலைபேசியில் பேச ஏதேனும் முயற்சி செய்தீங்களா? இந்த மாதிரி பேசுறது நீங்க தவறுன்னு ஏதாவது பண்ணீங்களா? நீங்களும் எடுத்ததும் வார்த்தை பேசின வீடியோவை பார்த்துட்டு உடனடியா நான் அவங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டேன். ஆனா அவங்க போனை எடுக்கல. திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு முறை தொடர்பு கொண்டேன். அவங்களோட மெசேஜுக்கு இந்த மாதிரி நான் அரிநாடார், உங்ககிட்ட நான் பேசணும் மேடம், கூப்பிடுங்க நான் போட்டிருந்தேன். எனக்கு அவங்க அவங்க கிட்ட இருந்து எந்த தொடர்புமே வரல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? என்னோட ஆதங்கத்தையும் என்னோட கண்டனத்தையும் அதே சமூக வலைதளங்கள்ல கண்டன குரல் எல்லாம் பதிவு பண்றதுல எந்த ஒரு தவறு கிடையாது இல்லையா? இல்ல, இதன் பின்னணியில விஜயலட்சுமி அவர்கள் இப்படி எல்லாம் பேசுறதோ, அதே போல தொடர்ந்து வீடியோக்கள் போடுற விஷயத்துல அவங்க சீமானுடைய தம்பிகள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய திரு சாட்டை துரைமுருகன் உட்பட இடுமோனம் கார்த்திக் உட்பட பலர் இதை பத்தி பேசியிருக்காங்க பல முறை. இதற்கெல்லாம் கூட விஜயலட்சுமி வீடியோ பதிவு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க பேசினதுக்கு அப்புறம் அது ஒரு தற்கொலை முயற்சியா போய் அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. இதன் பின்னணியில யாராவது இருக்கிறதா நீங்க உணர்கிறீர்களா? தெரியல, இதுல பின்னணியில யார் இருக்காங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்மளை பொறுத்த மட்டும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நடிகை விஜயலட்சுமின்னு சொல்ல இல்ல, எந்த ஒரு பெண்மணி நடிகளாக இருந்தாலும் அதை ஆரோக்கியமான விஷயத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாம பொது வலைதளங்கள்ல யாரை பற்றியும் தகாத வார்த்தைகள் சூறி பேசாதீங்க.
ஒருவேளை யாராவது தவறு செய்தாங்கிற மாதிரி இருந்தால் முறையா நீங்க காவல்துறையை நாடுங்க. காவல்துறை அதுக்கு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. குறிப்பா பெண்கள் விஷயங்கும் போது காவல்துறைகள் எல்லாம் வந்து சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல நம்ம எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்ல ஒரு ஒரு சாதிய முத்திரை திரு சீமானுக்கு நீங்க வந்து கொண்டு வர்றதன் மூலமா அந்த அடையாளப்படுத்தியதன் மூலமா ஏற்கனவே சீமானை விட அதிக வாக்குகள் பனங்காட்டுப்படை கட்சி நீங்க வந்தீங்க நாங்குநேரியில. சோ சீமானை வீழ்த்துவதற்கு இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நீங்களே தெரிந்தோ தெரியாமலோ எடுக்கிறீங்களா என்ன விஜயலட்சுமிக்கு எதிரா போறேன்ட்டு? இல்லங்க, அதாவது இன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு பேர் இயக்கத்தை அமைப்ப நடத்தினால் கூட அவர் பிறப்பால் நாடார் தானே, அதை மாற்ற முடியாதுல்ல. நானும் தமிழன் தாங்க, நான் தமிழன், நான் இந்தியன் தான், நான் மறுக்கலையே. ஆனா நான் நாடார் சமுதாயத்துல பிறந்தவன் தானே, அதை மறுக்க முடியாது இல்லையா? யாராலும் மறுக்க முடியாத நடிகை விஜயலட்சுமி என்ன சொல்றாங்க, அவர்கள் பிறந்த அந்த சமுதாயத்தை அவங்க சொல்லத்தானே செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க அந்த ஜாதிய பின்புலமா வச்சுதான் செயல்படுறாங்க. நடிகை விஜயலட்சுமி அப்படித்தானே செயல்படுறாங்க. அப்ப நான் எங்க சமுதாயத்துல பிறந்த ஒரு பெண்மணிய அவதூறா சமூக வலைதளங்கள்ல ஒண்ணுக்கு பல முறை தகாத வார்த்தைகள்ல பேசும்போது அதை எப்படி நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் பொங்கி எல்லாத்தையும் செய்வேன். அவங்க இதுவரையில கேக்குறது என்னன்னா திரு சீமான் அவர்களோ திரு அரிநாடார் கூட எனக்கு என்ன பிரச்சனைன்னு எங்கிட்ட கேட்கணும் இல்ல, ஒரு பெண்ணா பாக்கணும் இல்ல அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. போனை எடுத்திருந்திருக்கணும்ல, அதுக்கு அவங்க போனை எடுத்திருந்திருக்கணும். உண்மையிலேயே இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு அவங்க நினைச்சிருந்தால், யாரு நம்ம நடிகை விஜயலட்சுமி நினைச்சிருந்தாங்கன்னா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க, முறையா உயர் அதிகாரிகளை போய் சந்திக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவர்களை போய் நேரில் போய் சந்திச்சிருக்கலாம், இல்ல எங்க நாடார் சங்கங்கள்லயே பெரிய பெரிய சங்க தலைவர்கள்ட்ட போய் முறையிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, இதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சி எனக்கு ஒரு நீதியை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமே. அதெல்லாம் அவங்க செய்ய தவறிட்டாங்களே. பொதுத்தளங்கள்ல பொது வலைதளங்கள்ல வீடியோ போட்டா மட்டும் இதுக்கு தீர்வாயிருமா சொல்லுங்க. இல்ல, இதன் பின்னணியில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது எல்லாருமே இதன் பின்னணியில பிஜேபி போன்ற கட்சிகள் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. திரு அரிநாடாருக்கு அப்படி ஏதேனும் சந்தேகம் இருக்கா என்ன விஜயலட்சுமி இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு காரணம்? அது எனக்கு பிஜேபி பின்னாடி இருக்குதா, திமுக பின்னாடி இருக்கா, அதிமுக பின்னாடி இருக்காங்கிறதுக்கு அப்பாற்பட்டு, யார் பின்னாடி இருந்தாலும் எங்க சமுதாயத்துல பிறந்த பெண்மணிய யார் பேசினாலும் நாங்க தட்டி கேட்போங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க பேசியதன் மூலமா சீமானுக்கு மேலும் சங்கடத்தை உருவாக்கிட்டீங்களோ? இல்ல, இதுல அவருக்கு என்ன சங்கடம் இருக்கு? ஒரு தாய தரக்குறைவா சமூக வலைதளங்கள்ல பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நானே கேட்கல, பரவாயில்ல, என் தம்பியாச்சும் கேட்டானேன்னு அவரு அப்படித்தான் நினைக்கணும். என்ன கேட்டா அவர் என்ன நினைக்காருங்கிறது எனக்கு தேவையில்ல. அவர் ஏதாச்சும் நினைப்பாரு, இல்லத அவ கட்சிக்காரங்க ஏதாச்சும் பேசுவாங்க அப்படிங்கிற உள்நோக்கத்தோட நான் பேசலையே. என்ன பொறுத்த மட்டும் என் தாய பழிச்சு பேசினதுக்கு சமோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இதை நான் அந்த கண்டிப்பா கேட்டேன். சரி, இந்த தற்கொலை முயற்சி எடுக்கப்பட்ட பின்பு உங்களிடம் யாரேனும் தொடர்பு கொண்டு இதை பத்தி பேசினாங்களா? திரு சீமானே பேசினாரா, ஏன் இந்த மாதிரி நீங்க உங்க பெயரும் அடிப்படுது, நீங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒண்ணு எடுத்திருக்காங்க அப்படின்னு யாராவது நாம் தமிழர் கட்சி தரப்பிலோ திரு சீமான் அவர்கள் தரப்பில இருந்தோ பேசினாங்களா யாராவது? இல்லங்க, நாம் தமிழர் கட்சின்னு இல்ல, பொதுவா எல்லாருமே வந்து அவங்க அந்த நடிகை விஜயலட்சுமி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல கெட்ட கெட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இது ஒண்ணு இவங்களுக்கு புதுசு கிடையாது, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களோட நியாயம் சரியான விதத்துலதான் இருந்துச்சு. நீங்க சரியான பதிலத்தான் நீங்க சமூக வலைதளங்கள் மூலமா கண்டனமா பதிவு பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நடிகை விஜயலட்சுமி அந்த தற்கொலை பண்ணிக்க போறாங்கிறப்ப என்னோட பேரு அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வீடியோ பதிவேற்றம் பண்ணிட்டு அந்த மாத்திரை போட்டதா சொல்லி ஒரு இதை பண்ணி ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட்ட அவங்க என் பேரெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி டிவிகள்ல செய்திகள்ல பாக்குறேன். பட் இருந்தால் கூட இத முழுவதுமா பார்க்கக்கூடிய காவல்துறையினர் அவங்களுக்கு தெரியும்ல இதோட உண்மைத்தன்மை என்ன, எதனால இந்த விஜயலட்சுமி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் பேசுறாங்க, அரிநாடர் எதனால இந்த விஷயத்துக்குள்ள வந்தாரு, அரிநாடர் அப்படி என்ன தவற சொல்லிட்டாரு, அவர் அவரோட ஆதங்கத்தை அவங்க சமுதாயத்தோட ஒரு பெண்மணிய கொலை மிரட்டல்னு சொல்றாங்க. திரு அரிநாடார், நீங்க சொன்ன வார்த்தையே ஒரு கொலை மிரட்டல். அதற்கு பிறகு நிறைய தொலைபேசி கால்ஸ் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான கால்ஸ் அவங்களுக்கு வந்ததாக விஜயலட்சுமி சொல்றாங்கல்ல வீடியோல. அதாவது நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னோட நம்பர்ல இருந்தோ அல்லது என்னோட பயணிக்கக்கூடிய எங்களோட பணங்காட்டுப்படை கட்சி நிர்வாகிகள்ட்ட இருந்தோ போயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உண்மைத்தன்மைகள் இருந்தது அப்படின்னா சட்டப்படி அவங்க காவல்துறையில புகார் அளிக்கட்டும். காவல்துறையினர் அதோட உண்மைத்தன்மைகளை ஆராய்ஞ்சு இப்பெல்லாம் அடுத்த நிமிஷம் ஸ்டேட்மெண்ட் வந்துருங்க, யார் பேசியிருக்காங்க, என்ன பேசுறாங்கிற ஆடியோ ஆதாரமே வந்துடும். அப்படி உண்மையிலே யாராச்சும் தவறா பேசியிருந்தாங்கன்னா காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாங்க கட்டுப்படுறோம்.
இன்னொன்னு அந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பேசுற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. இன்னொன்னு அவங்கள போன்லயோ அல்லது அவங்களோட தொலைபேசி கலச்சோ இல்ல வீடியோ கால்லயோ அல்லது அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ உங்களை நான் கொன்றுவேன், ஆள் வச்சு கொன்றுவேன், அறுத்து போட்டுருவேன், வெட்டிடுவேன்னு எந்த ஒரு வார்த்தையும் நான் உபயோகிக்கல. நான் அந்த தாயார எங்க சமுதாயத்துல பிறந்த பெண்மணிய தரக்குறைவான வார்த்தைகளால பல முறை அவங்க பேசினியதுனால நான் என்னோட வீடியோவுல என்னோட முகநூல் பக்கத்துல கண்டனமா பதிவேற்றம் பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? திரு அரிநாடார் அவர்கள் என்றைக்கு என்னைக்காவது இவங்க வந்து கடந்த ஒரு 6-7 மாதங்களாகவே வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பெங்களூர் இருந்த சமயத்துல இருந்தே வீடியோக்கள் போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த பிரச்சனையை நாமளா கூட தீர்த்து வைப்போம், நீங்க ஒரு சமுதாய பிரச்சனையா அதை கையில் எடுத்திருந்தால் கூட உண்மையாவே அந்த பெண்ணுக்கு என்ன நீதின்னு நாம பெற்றுத்தருவதற்கான முயற்சியோ அல்லது இதை வந்து நீங்க என்னென்ன எங்க போய் சொல்லணுமோ அங்க சொல்லுங்கன்னு ஏதேனும் முயற்சி எடுத்திருக்கலாம் அல்லவா நீங்க? இல்லங்க, அப்படி இல்ல. இது வந்து பொதுவா அவங்க சொல்லக்கூடியது, நடிகை விஜயலட்சுமி சொல்லக்கூடியது அவங்களோட குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயமா தான் அவங்க அதை சமூக வலைதளங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு மூணாவது நபரோட குடும்ப விஷயத்துக்குள்ள போய் நாம எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒண்ணு சொந்தக்காரனா இருக்கணும், ஏன் சொக்காரனா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது ஏ என்னப்பா சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க நம்ம கேட்கலாம். பட் இது வந்து ஒரு அவங்க பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள நான் போய் மூக்க நுழைக்க கூடாது, நான் தலையிடுறதும் தவறாயிரும். இதுல இன்னொரு நடிகை அதே போல பாஜகவில் இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் போன்றவர்கள்லாம் அவங்க அருகில போய் நின்னாங்க. அதாவது அவங்க போய் மருத்துவமனைக்கு நேரடியா பார்த்துட்டு அவங்களுடைய சகோதரி விஜயலட்சுமி அவங்க சகோதரி பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கும்போது பக்கத்துல இருந்தாங்க. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அந்த அன்பு சகோதரி காயத்ரி ரகுராம் வந்து உண்மையிலேயே கொண்டு போயிட்டு மருத்துவமனையில சேர்த்ததாகவும் அவங்க ஒரு பேட்டி கொடுத்ததையும் நான் பார்த்தேன். ஆனா நல்லது செய்ய போன அந்த சகோதரி கூட இப்ப நீ நடு இதுல விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நடிகை விஜயலட்சுமி இப்ப பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப நேரலையில இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துல போனாங்களா இல்ல ஒரு அரசியல் நோக்கத்தோட உள்ள போனாங்களாங்கிற அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. ஒரு அவங்களும் ஒரு பெண்மணி தான். அரிநாடாருக்கு அரசியல் நோக்கம்னா என்ன அரசியல், எந்த அரசியல், எந்த கட்சி, அதை நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்களே. நீங்களும் ஒரு கட்சி நடத்துறீங்க, அதை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா இவ்வளவு நேரம் ஆகியும்? காயத்ரி ரகுராமி அவங்க வந்து இன்னைக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போனவங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வீடியோ வருது, அதே காயத்ரி ரகுராம் என்னையே கேட்காம டிசார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விஜயலட்சுமி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அங்க ஆஸ்பத்திரியில என்ன நடந்துச்சு, உண்மையிலே அவங்களுக்குள்ள என்ன நட்பு அப்படிங்கறது தெரியாதுல்ல. இதுல ஏதாவது அரசியல் இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியாதுல்ல. இல்ல ஒருவேளை விஜயலட்சுமி அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்களா இந்த விஷயத்துல? தெரியல, அது நடிகை விஜயலட்சுமி தான் கேட்கணும். சரி, இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனைய? சீமானை மையப்பொருளாக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைய நீங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக கூட இருக்கலாம், அதே போல ஒரு சாமானியராக சீமானை ஒட்டியான இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சாமானியரா சொல்லுங்க. எந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து சமூக வலைதளங்கள் வந்து தீர்வாகி விடாது. இப்ப யாராச்சும் ஒரு தவறு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்க கருத்தையே தினந்தோறும் நீங்க சமூக வலைதளங்கள்ல தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களை நாங்க சமூக வலைதளங்கள்ல சொல்றோம். நாங்க ஒண்ணு எந்த ஒரு தவறும் நான் பண்ணலல்ல. நாங்க தவறான விஷயத்த வந்து சமூக வலைதளங்கள்ல தவறு பண்ணுங்க. நாங்க வந்து எங்க சமுதாய மக்களுக்கு எங்க சமுதாய இளைய தலைமுறைகளுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். எங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் நாங்க நினைக்கிறோம். நாங்க தவறான கருத்தை சமூக வலைதளங்கள்ல யாருக்கும் போதிக்கல, நாங்க சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணல. நல்ல விஷயங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை ஒரு எங்கள் கட்சி சார்ந்து எங்க சமுதாயம் சார்ந்து எங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றோம். இல்ல, வார்த்தை பிரயோகங்கள் திரு அரிநாடார் அவர்களே சரியா பயன்படுத்துறீங்களா ஒவ்வொரு முறையும்? ஏன்னா நான் வந்து இந்த சாத்தான் குளம் இஷ்யூ அப்பவே உங்ககிட்ட பேட்டி எடுத்தேன், அப்பவே ஒரு வீடியோ ஒன்னு பதிவிட்டு காட்டினேன் நீங்க பேசின அந்த வார்த்தை காவல்துறையின் விஷயத்துக்கு. அதே போல இந்த பாருங்க நாக்கை அறுத்துருவேன்னு சொன்ன அந்த வார்த்தையும் இன்னமும் நீங்க அதை வந்து எங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தாயே பேசிட்டாங்கன்றதுனாலதான் நான் கோபத்தின் உக்கரத்துல பேசினேன்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தை சரின்னு காவல்துறையோ அரசாங்கமோ எடுத்துக்குமா அண்ணா? அதாவது இப்ப பொதுவா தலைநகர் சென்னையில ஒரு நம்ம தாய சொல்லக்கூடிய மாதிரி ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லுவாங்க. அத நான் அந்த வார்த்தையை இப்ப சொல்ல வரல. சாதாரணமா புழக்கத்துல உள்ள வார்த்தை மெட்ராஸ்ல, அந்த வார்த்தைய திருநெல்வேலியிலயோ தூத்துக்குடியிலயோ ஒருத்தன் சொன்னா அப்படின்னா அவன் தலையை அறுத்து போட்டுருவாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா
ஒரு தாய் வயிற்றுல பிறந்திருக்க கூடிய ஒவ்வொருத்தனும் தன் தாய இழி சொல்ல ஒருத்தன் சொன்னா அப்படின்னா அதை தாக்கம் தாங்க மாட்டாங்க, அவனுக்கு ரத்தம் கொதிக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆன்மாதம் தான் நான், எனக்கு ரத்தம் கொதிச்சுச்சு, அதோட வெளிப்பாடு தான், அதோட கண்டனம் தான் விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னோட கண்டனமா நான் பதிவு பண்ணியிருந்தேங்க. எஸ் அவங்களுடைய மரண வாக்குமூலத்தில் உங்களுடைய பெயரும் பதிவாயிருக்கு. ஒருவேளை காவல்துறை விசாரணையோ அடுத்து வழக்கோ அது நேர்ந்தால் அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? இல்ல நான் வந்து நான் பேசின வார்த்தையை நான் பேசலன்னு நான் சொல்ல வரல. சட்டப்படி முறையா காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட நாங்க தயாரா இருக்கிறோம். திரு சீமான் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நடிகை விஜயலட்சுமி. திரு சீமானுக்கு நீங்க சொல்றீங்க என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர், நானும் தமிழர் தான், அவர் தமிழர் பாதையை நோக்கி பயணிக்கிறார். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க திரு சீமான் அவர்களுக்கு? சீமான் அண்ணனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இது ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு, சமூக வலைதளங்கள்ல இதுக்கு ஒரு பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் நீங்க ஒரு சில காரணத்தை சொல்லிட்டு தட்டி கழிச்சாலும் மழுப்பிட்டு போனால் கூட இதுக்கு என்னைக்குனாலும் நீங்க தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இத என்னங்கிறத உடனடியா பார்த்து இதுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்களே கூடிய விரைவில் எடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். எஸ் விஜயலட்சுமி அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க திரு அரிநாடா? விஜயலட்சுமி அவர்கள் உடல் நலத்தை நல்லபடியா பேணி பாதுகாக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழிகள் உண்டோ அதை செய்யணும். திரும்பவும் அவங்க நாவை அடக்கி சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை போடாம ஆரோக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணட்டும். இந்த நடந்து முடிந்த இவர்களோட விஷயங்களுக்கு முறைப்படி நீதிமன்றத்தையோ காவல்துறையோ அணுகி அதற்கு ஒரு சுமூகமான தீர்வை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டும் நான் சொல்ல விரும்புறேன். எஸ் கடைசியா ஒரு கேள்வி, இது வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி. சாதிய கண்ணோட்டத்தோடவே எப்போதும் பயணிக்கிறீங்க அரிநாடார். ஒட்டுமொத்த இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு நீங்க எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர் தான் பார்த்திருக்கோம். ஆனா சாதின்ற ஒரு மைய பொருள்லயே வந்து அந்த புள்ளிலயே வச்சு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய அரசியலும் நடத்தணும்னா சாதின்ற புள்ளிய வச்சுதான் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்படி? இல்லைங்க, இப்ப ஒரு கார்கில் போர்லயோ காஷ்மீர் பார்டர்ல நிக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரன் இறந்தான் அப்படின்னா ஒரு சக இந்தியனா கண்டிப்பா நான் கண்டன குரலை பதிவு பண்ணுவேன். இதே ஒரு ஒரு தமிழன் ஒரு மத்திய பிரதேசத்திலேயோ இல்ல உத்தரப்பிரதேசத்திலேயோ ஏதாச்சும் என்னோட தமிழன் பாதிக்கப்பட்டா தமிழனா என்னோட கண்டன குரலை கண்டிப்பா பதிவு பண்ணுவேன். அதே சமுதாய இதுல எங்களோட சமுதாய பிரச்சனையா தமிழ்நாட்டுல என்னோட சமுதாயத்தை சேர்ந்த என் ரத்தத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஜாதிய ரீதியா என்னோட பதிவை கண்டிப்பா நான் பதிவு பண்றதுல என்ன தவறு இருக்கு? சரின்னு தான் சொல்றீங்க, இந்த வாதம் சரிதான் அப்படின்றீங்க. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுல்ல. நான் பிறந்த நாடார் சமுதாயத்தை நான் பெருமையா எந்த இடத்துலயும் சொல்றதுல எனக்கு எந்த ஒரு இது இல்ல. இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வு விஜயலட்சுமி அவர்கள் எப்படி பயணிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அவங்க மருத்துவமனையிலிருந்து தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறதாகவும், அதே போல இதற்கு யாருமே பக்கத்துல இருந்தவங்க கூட இப்ப வந்து தூர போயிட்டாங்க, அதாவது அவங்களுடைய அருகில் நிற்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அரிநாடார் அவர்கள், நான் வந்து என்னுடைய பாஷையில அவங்களுக்கு சொன்னேன், இதை வந்து ஒரு திட்டமிட்ட வார்த்தையா நான் வந்து நாக்கை அறுத்துருவேன்ற வார்த்தையை வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தையா தான் நான் பதிவிட்டேன். நான் அதை போய் செய்யல. ஆனா காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன விசாரணைக்கு அழைத்தாலும் நான் சென்று அதுக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு அரிநாடார் சார். நன்றி நன்றிண்ணா நன்றிண்ணா.